உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, உலகெங்கிலும் விரைவை பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம பாத்தீங்கன்னா நேற்று வரைக்கும் இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில புதனுடைய நோய்கள் என்ன, கோள்களும் நோய்களும் அப்படிங்கிற தலைப்புல புதனை பார்த்தோம். இன்னைக்கு இந்த மிகப்பெரிய ஒரு பிளானட், சூரியனுக்கு அடுத்த ஒரு வெப்ப கோள் குரு, ஜூபிட்டர் பிளானட், இதுக்கும் நம்மளுடைய உடம்புக்கும் என்ன சம்பந்தம், அதாவது அஸ்ட்ரானமி வித் அனாட்டமி, அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அந்த அண்டத்தில் உள்ளதெல்லாம் வந்து இந்த வாயுக்கள் எப்படியெல்லாம் மனிதனை வந்து கேகர் பண்ணுதுங்கிறதெல்லாம் நான் விளக்கம் கொடுத்துருந்தேன். இன்னைக்கு திருவண்ணாமலையிலிருந்து ரவின்னு ஒருவர் தொடர்பு கொண்டிருந்தார். அதாவது இந்த ஜோதிட துறையில வந்து நீங்க எல்லாத்தையுமே வெளிப்படையா யதார்த்தமா வெளிப்படையா எங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, ஜோதிட துறையில் மீது இருந்த ஒரு அவநம்பிக்கை எங்களுக்கு விலகி இப்ப நம்பிக்கை பிறந்தது, எங்களுக்கு வந்து நீங்கள் ஒளி ஏற்றி இருக்கிறீர்கள். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் படிச்சது பார்வையாளர்களுடைய வரிசையில இருந்து எந்த மாதிரி கேள்விகளை கேட்போமோ அந்த மாதிரி கேள்விகளை கேட்டு 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 சின்ன வயசுல இருந்து நான் பார்த்ததுனால இந்த நவகிரகங்கள் மேல எனக்கு எந்த பயமும் இல்லாம லாபகமாக இந்த நவகிரகங்களுடைய தன்மைகளை எவ்வாறு சமாளிப்பது என்ற வித்தையை கற்றுக்கொண்டு அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். ரவி மாதிரி உள்ளவர்கள் சில பாராட்டுதல் போன் பண்ணி பண்ணும் பொழுது நம்மளுக்கு இந்த கலைக்கு கட்டுறதுக்கு ஒரு அர்த்தம் இப்பொழுது நமக்கு புரிகிறது. அதனால இன்னைக்கு நம்ம அந்த குரு என்றால் என்ன, குருனா பொதுவாக கு என்றால் இருள், ரூ என்றால் வெளிச்சம் என்றெல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த குரு அப்படிங்கிறது வந்து உடல் ரீதியாக என்ன மாதிரியான தொடர்பு ஏற்படுது, குருவினால் ஏற்படக்கூடிய குரு கெட்டிருந்தால் 6, 8, 12 போன்ற பாவகங்களில் மறைந்திருந்தாலும் அந்த பாவகத்தினுடைய தொடர்பு இருந்தாலும் எது மாதிரியான நோய்கள் நம்மளை தாக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நாம விழாவாரியாக பார்க்க போகிறோம். வாங்க இந்த நிகழ்ச்சியில பாருங்க, வயிறை போட்டிருக்கிறோம். என்ன சார், நேற்று ஒரு மூளையை போட்டிருந்தீங்க புதனுக்கு, இன்னைக்கு ஒரு வயிறு ஒன்று போட்டிருக்கிறீங்களே அப்படின்னா, பொதுவாக இந்த குரு என்பவர் வெப்ப கோள், உடம்புல வந்துட்டு ஒரு ஹீட், சூரியன் ஹெட்டு தலை அப்படி அப்படி இருக்குன்னு வச்சிங்களேன். அடுத்தது இந்த வயிறுல தான் அதிகமான வெப்பம் இருக்கும், இது குருவினுடைய காரகத்துவம். அதனால தான் இந்த குரு பாருங்க வாதம் சம்பந்தப்பட்ட ஒரு நோய்க்கு காரணமாக இருக்கிறார். அது போக ஒரு நெருப்பு கோள், சரிங்களா. இந்த நெருப்பு கோள்னு வரும்பொழுது நம்ம வயிற்றுல சாப்பிட்ட உணவு இருக்குல்ல, இந்த உணவுக்கும் அந்த சைவ உணவா அசைவ உணவா அதுக்கும் இந்த உணவை செரிக்க வைக்கக்கூடிய சடராக்கினி அப்படின்னு ஒரு அக்கினி நம்ம உடம்புல இருக்கணும். அந்த சடராக்கினி தான் என்ன செய்யுது, உணவு அப்படியே வந்து டைஜஷன் டைல்யூட் பண்ணி அதில் உள்ள ரத்தமாக பிரிக்கப்பட்டு மீதியெல்லாம் நமக்கு டிஸ்போஸ் ஆகிடுது மறுநாள் காலையில். அப்போ இந்த உடம்புல சடராக்கினி அப்படிங்கிறத யார் கொடுக்குறாங்க அப்படின்னா அது குரு. அதனால தான் அது ஹீட், நெருப்பு கோல். அதே மாதிரி வயிறை குறிக்கக்கூடியது, அந்த வயிறு என்பதில் உஷ்ணத்தை ஏற்படுறது, வயிற்று வலி வர்றது, வயிறு வலி எப்போது இருக்கிறது, ஹீட்னால மலச்சிக்கல் ஏற்படுறது, அதுக்கு குடல் குடல் உட்பகுதி குடல் சுவர் இருக்குல்ல சிறு குடல், அதே மாதிரி குடல் சார்ந்த நோய்கள், குதம். குதம் அப்படிங்கிறது பாருங்க, நீங்கள் தனுசு ராசியை எடுத்துங்க, தனுசு ராசிக்காரங்களுக்கு குதம் பைல்ஸ் மூல ரோகங்கள் வருதா இல்லையா, எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம். அதே மாதிரி கேஸ்டிட்டிஸ் அசிடிட்டிஸ்ங்கிற மாதிரி சரியான அப்படி இந்த உணவு உள்ளார போய் டைஜஷன் ஆகாமல் இந்த குரு கெட்டிருக்கக்கூடியவர்கள், குரு நீசமாகியோ 6, 8, 12 கூடியனுடைய செயற்கையே இருந்ததுன்னா என்னமாயிடுது, வயிறு வந்து கெட்டு போகுது. அப்போ அவங்களுக்கு அல்சர், அதே மாதிரி வந்துட்டு நோய் உள்ளார புண்ணு, அதுக்கடுத்தது புளித்த ஏப்பங்கள், அந்த சரியான சமச்சீரான உணவு சாப்பிட்லைன்னா அந்த உடம்புக்கு கெட்டு போகிறது. இதெல்லாம் யார், ஜூபிட்டர் பிளானட் குரு. அதனால தான் குரு அப்படிங்கிறவங்க ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். இது வயிற்று பகுதியை குறிப்பதால் உடலை வந்து பெருக்க வைக்கிறது, உடல் பருமன், சரிங்களா. உடம்புல வந்துட்டு அந்த சதை சதை பகுதி இதெல்லாம் அந்த குருவுக்கு காரகத்துவம். பொதுவாக பார்த்தோம்னா உணவு, இந்த உணவு சம்பந்தப்பட்டதை வயிறு தான் எல்லாத்தையும் அதை டைஜஷன் பண்ணுறதுனால உணவுனுடைய தன்மைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நல்ல சைவ உணவு குருவுக்கு தொடர்பான, அதனால அசைவ உணவு சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை, புரியுதுங்களா.
இந்த உணவு, இந்த உடம்புக்கு என்ன தேவை, எனர்ஜி தேவை, சக்தி தேவை. அந்த சக்தியை யார் கொடுக்குறாருன்னா அந்த குரு. இந்த சக்தி அப்படிங்கிறத குரு கொடுக்கும் பொழுது அந்த குருவுக்கு என்ன நம்ம கொடுக்குறோம், அந்த கலோரிகள், நல்ல சக்தி, பவர், இதெல்லாம் எனர்ஜி, இதெல்லாம் வந்துட்டு நம்ம தேவைன்னா யார் அது, உணவு. அப்போ உணவு சம்மந்தப்பட்டது வந்து காரகத்துவம் எது அப்படின்னா குரு. நல்ல உணவு அள்ளி சாப்பிட்றாரா இல்லையா பார்க்கணும். அல்ல, ஏன் சாப்பிடவே மாட்டேங்கிறான், ஸ்பூனால் ஊட்டி விட வேண்டியதாக இருக்கு, நேர நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லை, அந்த நேரத்துக்கு ஃபோர் ஹவர்ஸ் ஒன்ஸ், ஒரு நாளைக்கு மூணு வேளை உணவு அஞ்சு வேளையை பிரித்து சாப்பிட்டா டயபெட்டிக் வராது. இந்த டயபெட்டிக்கும் இந்த குருவுக்கும் தொடர்பு இருக்குது, சுக்கரனுக்கும் தொடர்பு இருக்குது. நாளைக்கு சுக்கரனை பற்றி பேசும்பொழுது டயபெட்டிக் பற்றி பார்ப்போம். இன்றைக்கி நாம் வந்துட்டு கல்லீரல், மண்ணீரல், வயிற்றில் உள் உறுப்புகள், உணவு சார்ந்த உணவு குழாய், அதே மாதிரி குடல், சிறு குடல் பார்த்தீங்களா, இது எல்லாமே பித்தப்பை, இந்த இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உடல் உள் உறுப்புகள். பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னும் அடுத்தடுத்து போகும்பொழுது இன்னும் டீப்பான பார்ட்டெல்லாம் நம்ம வரும், குருவுக்கு தொடர்பு இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஆரம்ப நிலையில் குருவுக்கும் வயிற்றுக்கும் உடல் உஷ்ணத்திற்கும் உணவை செரிக்க வைப்பதற்கும் நம்ம சமைச்சீர் உணவிற்கும் சைவ உணவிற்கும் லேசான உணவிற்கும் அதே மாதிரி பழங்களிலிருந்து வரக்கூடிய சக்தி, அந்த டார்ட் இதை என்ன சொல்கிறதுக்கு கார்போஹைட்ரேட்டுகள், அதே மாதிரி பழங்களிலிருந்து வரக்கூடிய சத்துக்கள், வைட்டமின் சத்துக்கள், இது எல்லாமே அந்த குருவை சாரும். அதே மாதிரி குரு கொழுப்பை, உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு, நல்ல கொழுப்பு ஏறி போச்சு சார், கொழுப்பு ஏறி போய் உடம்பு நல்ல வயிறு பெருசாக, ஒபிசிட்டிஸ்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஒபிசிட்டிலாம் அந்த குருவனுடைய நிலைப்பாடுகளை வச்சு சொல்லப்படுகிறது. நல்லா வந்து உடம்பு குண்டாக இருக்கிறது, சதையெல்லாம் தடித்த சதைகளாக இருக்கிறது. ஒரு சிலருக்குள்ள கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும், கையெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுலாம் வந்து ஒரு மேனி எழில், அதெல்லாம் கொடுக்கறது சுக்கரனுக்கு எடுத்தது வந்து குரு தான். அந்த மேனியை வந்துட்டு நல்ல சாப்பாடு, நல்ல தயிர் சாப்பாடு, இன்னும் பார்த்தீங்கன்னா நெய், பழங்கள், பருப்பு வகைகள் சாப்பிடும் பொழுது அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேனியெல்லாம் ரொம்ப சுருக்கம் இல்லாமல் அழகாக அந்த ஆப்பிள் மாதிரி இருக்குன்னு வைங்களேன். அது எல்லாமே வந்துட்டு இந்த குரு தான் காரகத்துவம். அதே மாதிரி கல்லீரல், மண்ணீரல், உடல் பருமன், ஸ்வீட், இனிப்பு, இனிப்பான பண்டங்கள் அனைத்தும் உடலை வளர்ச்சியடைய செய்வதற்கும் உடலை வலிமைப்படுத்துவதற்கும் உடலை வளப்படுத்துவதற்கும் சக்தியை தருவதற்கும் எந்திரிச்சு நிற்கிறேன்னா எலும்பு சொன்னோம் இல்லையா அன்னைக்கு, அந்த எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய சிக்னல் கொடுக்கக்கூடியது புதன். இப்போ அடுத்தது சக்தி வேணும், இது யார் கொடுக்கறது, இதுதான் குரு. இறைவனுடைய படைப்பை பார்த்தீர்களா, நம் முன்னோர்கள் சோதிடத்தை எவ்வாறெல்லாம் கிரகங்களை நம்ம உடலோடு ஒப்பிட்டிருக்கிறார்கள் பார்த்தீர்களா, அஸ்ட்ரானமி வித் அனாட்டமி, இது எங்கேயுமே அச்சுறுத்துதல் பயமுறுத்துதல் எதுவுமே இல்லை. இது எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் லிங்க் இருக்குது, தொடர்புகள் இருக்குது. இந்த தொடர்புகள் அறுந்து போகும் பொழுது ஜாதக ரீதியாக அந்தந்த பார்ட்டில் பிரச்சனை. எல்லாருமே வந்து இப்போ மீனராசி அதிபதி குரு, தனுசு ராசிக்கு அதிபதியும் குரு. தனுசு ராசிக்கு கேஸ் ட்ரபிள், வயிற்று தொந்தரவு, ட்ரபிள், பைல்ஸு, மூலரோக நோய்கள், இதெல்லாம் பிட்சுலா இதெல்லாமே இருக்கும். மேக்ஸிமம் மீன ராசிக்காரங்களுக்கு அது மாதிரி இல்லையே ஏன், இதுதான் அடுத்தது உங்களுக்கு ராசியும் நோய்களுங்கிற பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து 9 கோள்களையும் நோய்களோடும் பார்க்குறோம். அடுத்த 2வது மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பார்ட் 2 அது என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 12 ராசிகளுடைய நோய்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்ட் 3 அப்படிங்கிறது 12 பாவகங்களும் நோய்களும், 12 பாவகங்களில் அதில் நாங்கள் சொல்லுவோம். அதுக்கடுத்தது எந்தெந்த பார்ட்டில் என்னென்ன மாதிரியான அந்த ஆறு குடையவனை எங்கெங்கெல்லாம் மாறி இருக்கிறாரோ அது எங்கெல்லாம் இருக்குதோ அது சார்ந்த நோய்கள், இப்படி 4-5 பார்ட்டுகள் இருக்குது. இப்போ பேசிக்கலி குரு அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய மேனி, தொழில், சதை, வயிறு, உடல் அதாவது வயிற்றினுடைய உள்புற உள்ளிருக்கக்கூடிய உறுப்புகள், கல்லீரல், மண்ணீரல், கணையமும் ஒரு தொடர்புகள் இருக்குது. சுக்கரனுக்கும் கணையத்துக்கும் அதிக தொடர்பு, கணையத்துக்கும் இதுக்குமே வந்து தொடர்புகள் குருவுக்கும் நிறையாக இருக்கிறது. இது போன்று உங்களுடைய உணவு சார்ந்த விஷயங்கள், கரெக்டான உணவு, ஃபுட் பாய்சன் ஆகிறது, நல்ல உணவு, உயர்ந்த வகை உணவுகள், எப்படி பாருங்கள் சுத்த சைவ உணவுகள், இதெல்லாம் குருவுக்கு குறிக்கக்கூடிய விஷயங்கள். எனவே நேர்களே, நாம் இன்னைக்கு வந்து குருவை பார்த்தோம்,
குரு நாளைக்கு சனியினால் வரக்கூடிய நோய்கள் எது? ஏன்னா குருங்கிற பெருசா உயிரை கொல்லக்கூடிய நோய்கள்லாம் எதுவுமே சொல்லப்படலை. கல்லீரல், மண்ணீரல், இந்த மாதிரியான உடல் உள் உறுப்புகள், அப்புறம் வயிற்று தொந்தரவுகள், கேஸ்ட்ரைட்டிஸ், அசிடிட்டிஸ், வாயு சம்பந்தப்பட்டது. ஏன் குரு வந்துட்டு நெருப்புக்கோள் இருந்தாலும் வாதம் சம்பந்தப்பட்ட நோய்களை குறிக்கக்கூடியது. வாதம் அப்படிங்கிறது உடம்புல உள்ள கைகால் இந்த மாதிரியான உறுப்புகளை செயல் இழக்க செய்யுமா அப்படிங்கிறதுக்கு தான் அந்த நல்ல சத்துக்களை சொல்லப்பட்டது. சத்துக்கள் அப்படிங்கிறது உணவு ரீதியாக வருகிறது. அதில் கீரைகள், பழங்கள் இப்படியெல்லாம் நம்ம நிறைய விஷயங்களை அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். எனவே நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். நாளைக்கு பொறுத்துருங்க, சனீஸ்வரன் வர்றாரு, அவர் என்ன சொல்ல போகிறாரு, உடம்புல எந்த பார்ட் வீக்காக இருக்குது. சுக்கிரன் வருவார் நாளைக்கு, நாளை மறுநாள் வந்துட்டு சனி வருவார். சுக்கிரன் மிக முக்கியமாக அதீதமான பிரச்சனைகள்னாலும், அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும்னு சொல்கிறாங்கல்ல, அது நாளைக்கு என்னன்னு நான் சொல்கிறேன். இந்த பழமொழிக்கு அர்த்தம் வந்து நாளைக்கு சுக்கரனுடைய நோய்களில் வரும். எனவே என்றும் உங்களுடைய சோதிட ஆசானாகவும் வாழ்வியல் ஆலோசகராகவும் இருப்பேன் என்று கூறி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.